அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் காட்டுக்கோட்டை கிராமத்திலிருந்து தேனூற்று வாரி செல்லும் வழியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சைக்கோ ஃபேக்டரியின் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க ஊர் பொதுமக்கள் கோரிக்கை. ஏற்கனவே காட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட சைக்கோ ஃபேக்டரிகளின் அட்டூழியத்தாலும் விதைப்பனைகளின் அலட்சியத்தாலும் கல்வராயன் மலைத்தொடரிலிருந்து வரும் வசிஷ்ட நதி மாசடைந்து காணப்படுகிறது. இதனால் மணிவெழுந்தான் ஏரியில் மீன்கள் செத்து மிதக்கும் காட்சிகளை காணலாம். தற்போது காட்டுக்கோட்டை, தேனூற்றுவாரி, ஆயர்பாடி, மணிவெழுந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீரை பாதிக்கும் வகையில் திரு சேகர் என்பவர் மிகப்பெரிய சைக்கோ ஃபேக்டரி கட்டுமான பணிகளை காட்டுக்கோட்டையில் துவங்கியுள்ளார். காட்டுக்கோட்டை பொதுமக்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக சைக்கோ ஃபேக்டரி உரிமையாளர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து தனது சைக்கோ ஃபேக்டரி பாதுகாப்பானது எனவும் ஒரு சொட்டு கழிவு நீர் கூட வெளியில் விடமாட்டேன் எனவும் கூறி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமான செல்லியம்மன் சைக்கோ ஃபேக்டரி ஆத்தூர் முல்லைவாடியில் இயங்கி வருகிறது. அந்த ஃபேக்டரியின் கழிவு நீரை நேரடியாக பைப் மூலமாக வசிஷ்ட நதியில் கொண்டு போய் சேர்ப்பதை இவ்வீடியோவில் காணலாம். எனவே காட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த சைக்கோ ஃபேக்டரிக்கு தடை விதித்து நிலத்தடி நீரை பாதுகாத்து நமது வருங்கால சந்ததியினர் வாழ்வில் ஒளியேற்ற ஒன்றிணைவோம். இப்படிக்கு காட்டுக்கோட்டை ஊர் பொதுமக்கள்.